நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். அமெரிக்க துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்த ஹமாஸ் திட்டம், உளவுத்துறை தகவல். காசாவில் அமெரிக்க துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்த ஹமாஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அதனை அமெரிக்கா மறுத்துள்ளது. அவ்வாறான எந்த ஒரு அறிகுறியும் இதுவரை கிடைக்கவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார். உளவுத்துறை தகவல்களை பகிரங்கமாக விமர்சிப்பதில்லை. ஹமாஸ் குறித்து பாரதூரமான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் அதிரடியாக நிறுத்திய துருக்கி. ஸ்டேலுக்கான அனைத்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளையும் துருக்கி நிறுத்தியுள்ளது. ஸ்டேல் தொடர்பான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பரிவர்த்தனைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அனைத்து தயாரிப்புகளையும் உள்ளடக்கியது என்று துருக்கியின் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றி போதுமான அளவு வருவதற்கு ஸ்டேலிய அரசாங்கம் அனுமதிக்கும் வரை துருக்கி இந்த புதிய நடவடிக்கைகளை கண்டிப்பாகவும் தீர்க்கமாகவும் செயல்படுத்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேவைப்படும் வரை உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவோம், பிரித்தானியா அதிரடி அறிவிப்பு. உக்ரைனுக்கு தேவைப்படும் வரை ஒவ்வொரு ஆண்டும் 3 பில்லியன் பவுண்டுகள் பெறுமதியான இராணுவ உதவியினை வழங்குவோம் என்று பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிவ் விஜயத்தின் போது அவர் ராய்டர்ஸுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். இராணுவ உபகரணங்களை வழங்குவதில் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டோம். அதில் சில உபகரணங்கள் விரைவில் வந்து சேரும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது தரைவழி தாக்குதல் நடத்த நேட்டோ படை தயார், பிரான்ஸ் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. ரஷ்யாவுக்கு எதிராக போரிட தரைவழியாக நேட்டோ இராணுவம் தரையிறங்கும் என்று பிரான்ஸ் எச்சரித்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. மேற்கத்திய இராணுவத்தை ரஷ்யாவுக்கு எதிராக களமிறக்க வேண்டிய கட்டாயத்தை ரஷ்யா ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யுத்த முனையின் முன்பக்கத்தை உடைக்க தயாராக இருப்பதாகவும் கிவ் கொரினா எந்நேரமும் தரைவழி இராணுவம் உள்நுழையும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் சைப தாக்குதல் குறித்து ஜெர்மனி எச்சரிக்கை. ரஷ்யா தனது இராணுவ உளவுத்துறையுடன் தொடர்புடைய ஒரு குழுவால் திட்டமிடப்படுவதாக கூறப்படும் சைப தாக்குதலுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் அன்னலினா ஃபேபாக் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான அதன் போரில் உக்ரைன் இராணுவ ஆதரவை வழங்கும் மேற்கத்திய நாடுகளில் ஜெர்மனியும் உள்ளது. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் டிசம்பரில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பெரும்பாலும் உறைந்த நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரஷ்ய அரசு ஹேக்கர்கள் சைபர் பேஸில் ஜெர்மனியினை தாக்கியுள்ளனர் என்று ஃபெஃபாக் குற்றம் சாட்டியுள்ளார். கன்சர்வேடிவ்களுக்கு எதிராக இங்கிலாந்தின் தொழிலாளர் கட்சி ஆரம்ப வெற்றி. பிரித்தானிய எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெள்ளிக்கிழமை வடக்கு இங்கிலாந்தின் ஒரு நாடாளுமன்ற இடத்தை வென்றுள்ளது. இது பிரதமர் ரிஷி சுனக்குக்கு ஒரு மோசமான சுற்று முடிவுகளாக தோன்றியதன் தொடக்கத்தில் ஆளும் கன்சர்வேடிவ்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இங்கிலாந்து முழுவதும் உள்ள உள்ளூர் அதிகாரிகளுக்கான 2000 இடங்களுக்கும் தலைநகர் லண்டன் உட்பட ஒரு சில உயர்மட்ட மேயர் தேர்தல்களுக்கும் வாக்காளர்கள் வாக்களித்தனர். ஜோர்ஜியாவை வெளிநாட்டு முகவர்கள் மசோதாவை நிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா வலியுறுத்தல். ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஜோர்ஜியாவின் பாராளுமன்றத்தில் வெளிநாட்டு முகவர்கள் சட்டத்தை உருவாக்குவதை கண்டித்தன. மற்றும் 1000கணக்கான எதிர்ப்பாளர்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக அமைதியான எதிர்ப்புடன் தலைநகரில் போக்குவரத்தை சீர்குலைத்தனர். இந்த மசோதா பாராளுமன்றத்தில் 3 வாசிப்புகளில் 2 நிறைவு செய்துள்ளது. கூட்டணி ஆட்சிக்கு சேர்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல். சேர்பிய பாராளுமன்றம் ஒரு கூட்டணி அரசாங்கத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி மிலோஸ் ஒஷவிக் தொடர்ச்சியான அரசாங்கம் என்று வர்ணித்தார். 250 இடங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் 152 பிரதிநிதிகளுடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கமாக செயற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிப்பு.
ஐரோப்பா முழுவதும் வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்களின் எண்ணிக்கை 4% குறைந்துள்ளது. அதே சமயம் சுவிட்சர்லாந்தில் இது 50% அதிகரித்து 89 திட்டங்களாக உள்ளது என்று ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆல்பைன் தேசத்தில் இத்தகைய வெளிநாட்டு முதலீடுகளால் உருவாக்கப்பட்ட புதிய வேலைகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு 5% அதிகரித்து 1781 உயர்ந்துள்ளது. இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.